अक्तारमासाद्ययमेव नित्या सरस्वती स्वार्थसमन्विता भूत् निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामितं शङ्करमर्चिताङ्घ्रिम्। परमेश्वरनुடைய அவதார புருஷாலாக பிரகாசிக்கக்கூடிய மகாபிரிவாளுடைய பீட்சாரோகண சதாப்தி மகோத்சவம், 12 வயசுல பிரிவா பீட்சத்துக்கு வந்து 100 வருஷங்கள் கொண்டாடப்படுறது, 100வது வருஷம் பூர்த்தியாகிறது. ஒரு மனுஷன் எத்தனை காலம் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவா. அதே போல அவ இன்னைக்கும் நம்ம கிட்ட பிரகாசிச்சுட்டு தான் இருக்கா. அரூபமாக அவ வாழ்ந்த காலத்தை நாம கொண்டாடுறோம். அவ எப்படி வாழ்ந்தாங்கிறத நாம ஸ்மரிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. பாகவதத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்ணினார். கிருஷ்ணாவதாரம் எதுக்கு, ஏன் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. உடனே ஆளுக்கால் ஒன்னொன்னு சொன்னார். ஒருத்தர் சொன்னார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பிறந்தார். இன்னொருத்தர், அசுராளை நிகிரகம் பண்றதுக்காக, கம்சாஜி துஷ்டால வதம் பண்றதுக்காகவும், தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் அவதாரம். பூமாதேவி வந்தா இல்லை இல்லை, என்னுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தார். இப்படியே ஒவ்வொருத்தரும் தனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாருன்னு சொன்னார். அதே மாதிரிதான் மகாபிரிவா. மகாபிரிவா இருந்தார்னு சொன்னாக்க, இந்தியாவில் 73 கோடியோ 80 கோடியோ ஜனங்கள் இருக்கா, ஒவ்வொருத்தரையும் கேட்டா பிரிவா எங்கிட்ட தான் பிரியமா இருந்தா, எப்ப போனாலும் எங்கிட்ட 10 வார்த்தை பேசுவா, பேசாட்டாலும் அப்படி கடாட்சத்தினாலே ஒரு அனுகிரகம் பண்ணுவா, கண்ணால பேசுவா, வாக்கால பேசுவா, கையால பேசுவா, ஏதோ ஒன்னு சொல்றா. இது நினைச்சு பார்க்கவே முடியாது, உலகத்திலேயே கிடையாது, வேர்ல்ட்லயே இதே மாதிரி ஒரு புருஷர் இருந்தார்னு நாம நினைச்சு பிராகிருதமா நம்ம லெவல்ல இறங்கி பார்க்கும்பொழுது, அவ ஞானிகள்ங்கிற ஒரு லெவல்ல நாம பாக்கிறோம், நம்ம லெவல்ல புரிஞ்சுக்க கூடிய பாஷைகளை பேசினா இதே மாதிரி அத்தனை பேருடைய ஒரு மனசையும் ஆகர்ஷிச்சதான ஒரு வித்வான் பார்க்கவே முடியாது, பெரிய ஞானி. அதே மாதிரிதான் அவனாலே சொல்லுவா, மகாபிரிவாளுடைய ஒரு அனுகிரகம் மாதிரி அவளுடைய சித்திரமும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவா. இந்த போட்டோவை பாருங்கோ, எனக்கு அப்பையிலேருந்து பிரிவா என்னையே பாக்குற மாதிரி தோன்றது, மாமாக்கு அவரை பாக்குற மாதிரி தோன்றது, உங்களுக்கு உங்களை பாக்குற மாதிரி தோன்றது, கோடியில் உட்கார்ந்துருக்க மாமிக்கு அவளை பாக்குற மாதிரி தோன்றது. மகாபிரிவாளுடைய சித்திரத்தை பார்த்தா கூட இங்க என்னதான் உத்து பாக்குறாருன்னு தோணும். ஒரு கணபாடிகள் பாராயணம் பண்ணிட்டே இருப்பார் என் கூட, நாராங்க நாகராஜன் பாடிகள்னு. அவர் ஏதாவது பாராயணம் ஒரு முன்னாடி உட்காந்து மன்ற மொழி 3 மணி நேரம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு பால்யத்தினால சேஷ்டை பண்ணினா, ஹே மகாபிரிவா இங்க இருக்காடாம்பர். பாராயணம் பண்ற இடத்துல மகாபிரிவா நித்திய சாநித்தியமா இருக்கான்னு சொல்லுவார். எங்க வேதங்கள் சொன்னாலும், எப்படி ராமாயணங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி சாநித்தியமா இருக்காரோ, அதே மாதிரி வேத மந்திரங்கள் சின்ன பையன் ருத்ரன் சொன்னா கூட அங்க மகாபிரிவா இன்னைக்கு சாநித்தியமா பிரத்யட்சமா இருக்கா. பல பேருக்கு சொப்னத்திலையும் நேரையும் வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஒரு மகான். அப்படி யாரை பார்த்தாலும் தன்னைதான் பாக்கறா அப்படிங்கிற மாதிரி பாகவதத்தை என்ன சொல்லி முடிச்சா கடைசியில குந்தி என்ன சொன்னா, ஸ்ரவணஸ்மரணாருஹாணி கரிஷ்யன்னிதி கேச்சன. யாருக்காக கிருஷ்ணர் அவதாரம் பண்ணா தெரியுமா, அது எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணருடைய சரித்திரத்தை கேட்டும், கிருஷ்ணருடைய சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ணியும், சர்வபாபமும் நிவர்த்தனம் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா குந்திங்கிற ஒரு அபலஸ்திரி. ஸ்ரவணஸ்மரணாருஹாணி கரிஷ்யன்னிதி கேச்சன. அதே மாதிரிதான் நம்ம மகாபிரிவா, அவளுடைய சரித்திரத்தையோ அவளுடைய உபதேசங்களையோ ஸ்மரிக்க ஸ்மரிக்க பாபங்கள் நிவர்த்தி ஆகிறது. குருபக்தி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. அதனாலதான் ஆதிசங்கரர் கேட்ட, சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் தனம் மேரு துல்லியம். அதாவது ஒருத்தன் வந்து சொல்றான், ரொம்ப அழகா இருக்கேன் சார், என்னை மாதிரி அழகத்தை பாடிய பாதுகாக்கிறவன் கிடையாது, சரீரத்தை நிறைய எக்ஸசைஸ் பண்ணி கட்டுமஸ்தான உடம்போட வச்சிருக்கேன், ரத்த புஷ்டியா இருக்கேன் அப்படின்னாக்கே அப்படின்னு ஒரு தட்ட போய் சொன்ன உடனே அவர் கேட்ட, தத கிம், அதனால என்ன, இதுதான் கேள்வி.
உடனே அவன் சொல்றான் ததாவா கலத்திரம், இல்ல என் பத்னி எனக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கா, பையன்லாம் சொன்னதை கேக்குறான், சொடக்கு போட்டா 200 பேர் வந்து நிக்கிறா சார், போன் பண்ணா 1000 பேர் வரான். அப்படியா? அதனால என்ன? ததக்கிம் தனம் மேரு துல்லியம், 1,00,000,000 எனக்கு டெபாசிட் இருக்கு சார், என்னுடைய இன்கமோ என்னுடைய அசட்ஸோ நீங்க கணக்கு பண்ணல, இன்னொரு பைய ஈடாக முடியாது. ததக்கிம், அதுக்கும் அதே பதில் தான். இந்த கேள்வியை கேட்டுண்டே இருந்தாக்க எங்க முடியும்? ததக்கிம் 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 ததக்கிம், வைராக்கியத்துக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகமாக இருந்தாலும் என்ன பண்ணினா அத்தனையும் சார்த்தக்கியமாகும். தனம் மேருதுல்யமான தனம், அனுரூபமான கலத்திர புத்திராதிகள், அழகான சரீரங்கள் முதலிய எல்லா போகமும் எப்படா சரியாகும்? குரோரங்கிரி பத்மே மனஷேன்ன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். உனக்கு சத்குருவாக ஒருத்தர பாவிக்கிறியே, அவருடைய அங்கிரி பத்மத்தில சரணாரவிந்தத்தில மனசு ஈடுபட்டா தான் எல்லாமே சார்த்தக்கியமாகும். உனக்கு நல்ல ஒரு வித்தியை இருக்கா, குருவுக்கு அர்ப்பணம் பண்ணு. நல்ல தனம் இருக்கா, குருவுக்காக அர்ப்பணம் பண்ணு. மனசு இருக்கா, அர்ப்பணம் பண்ணு. வாக்கு இருக்கா, குருவை பத்தி பேசு. காது இருக்கா, குருவனுடைய ஒரு சரித்திரத்தை காதால கேளு. அப்பதான்டா எல்லாத்துக்கும் சார்த்தக்கியம். சொன்ன பிரகாரம் மகாபரிவாருடைய ஒரு ஸ்மரணம்ங்கிறது எல்லாருக்கும் பாபட்சயம். அவர் ஸ்மரிச்சாலே போறோம், அவர் அன்ன பண்ணினாருங்கிறத நம்ம லெவல்ல. அதனால ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் சொல்லிட்டு இருக்கா. வேதத்தை அவர் தர்ம வேதோத்தாரணத்துக்காக அவதாரம் பண்ண புருஷர்னு நாங்கெல்லாம் சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வேத வித்தாலா நாங்க இருக்கிறதுனால. இதே மாதிரி ஒவ்வொரு கலைகள்லயும் உள்ளவாளும் மத்தியான சில்பசாஸ்திரத்தை பத்தி பேச போறா, சங்கீதத்தை பத்தி பேச போறா, வைத்திய சாஸ்திரத்தை பத்தி பேச போறா. அவ என்ன சொல்ல போறான்னு கேட்டா அந்தந்த வித்தைகள் உத்தாரணம் பண்ணது மகாபரிவாளாலையும் சொல்ல போறா. அப்போ அவ அவளுக்கு தன்னுடைய அனுபவங்கள், எத்தனை வித்தைகளை ஒரு உத்தாரணம் பண்ணிருக்காரு, எத்தனை கலைகளை உத்தாரணம் பண்ணிருக்காரு, தேசக்ஷேமத்துக்காக. தனக்காக ஒண்ணு கிடையாது. பாருங்களா எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு, ஒரு வஸ்திரம் கூட அவர் சரியா போத்திக்க மாட்டார். அப்படி ஒண்ணுமே நிரபேட்ச ஞானியாக கடைசி வரைக்கும் ஒரு திரவியத்தையோ ஸ்வர்ணத்தையோ கையாள தொடல. இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகாஞானியை நாம ஸ்மரிச்சின்றாலே நமக்கு எல்லாம் பாபங்கள் போறது, க்ஷேமங்கள் ஏற்படும். அதான் நம்ம சாஸ்திரிவால் சொல்லும் போது சொன்னார், ஆத்மக்யம் இதே மாதிரி நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம். எதுக்காக? நமக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக இல்ல, நம்மளுக்கும் வைராக்கியம் வந்து மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, நமக்கு நிறைய பணம் வரணுங்கிறதுக்காக. பூதி காமஹா, பணம் வரணும், ஆத்துல கல்யாணங்கள் வரணும், குடும்பக்ஷேமங்கள் வரணும், ஆயுசு வரணும், ஆரோக்கியம் வரணுங்கிற ஐஹிக சுகத்துக்காக நீ ஞானி அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு உபனிஷத்து. அதனால இந்த ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடத்துல கலந்து அத்தனை பேரும் பெரிய பாக்கியசாலிகள். ஏதோ எங்களுக்கு 5-6 பேருக்கோ பின்னாடி வர 10-15 பேருக்கோ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா நாங்க 1.5 மணி நேரம் பேசுறோம், 6 மணி நேரம் பேசுறது தயாரா இருப்பேன். நீங்க ஒவ்வொருத்தர் வரும், ஏன்னா அத்தனை அனுபவங்கள் மனசுல குமுறின் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகான் இந்த வேதத்தை உத்தாரணம் பண்ணினாரே, வேதத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுட்டா தானே வேதத்தை ஏன் உத்தாரணம் பண்ணாரு தெரியணும். அதுக்காக சொல்றாரு மனுஸ்மிருதிங்கள ஒரு கிரந்தத்துல வேதத்துல ஒவ்வொருத்தரும் அத்தியனம் பண்ணணும்னு சொன்னார், உலகக்ஷேமத்துக்காக. ஏன்னா ஒரு ஆபீஸ் இருந்தா 50 பேர் வேலை பார்க்கறா, 200 பேர் வேலை பார்க்கறானா, 200 பேரும் எந்த வேலையை வேணாலும் பார்க்கலாம்னு சொன்னா எந்த ஆபீஸும் நடக்காது, எந்த ஒரு நிர்வாகமும் நடக்காது. அவளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி பிராமணாலா இருக்கிறவா வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்துல சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களை சரியா பண்ணணுங்கிறதுக்காகவே பகவானால ஆக்கிய பண்ணப்பட்டவா, ஆர்டர் போடப்பட்டவா. அதனால என்ன பண்ணணும்? அவசியம் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். இவன் வேதத்தை அத்தியனம் பண்ணா உலகம் பூரா க்ஷேமமா இருக்கும். பஞ்சபூதங்கள் சொன்னத கேட்கும், காலத்துல மழை பெய்யும், காத்து சரியா அடிக்கும், அக்னி நெருப்பு சரியான முறையில சுடும். யோஜனை பண்ணி பாருங்க, நெருப்பு சுடுறதே இல்ல நாளையில இருந்துன்னா என்ன காரியம் நமக்கு நடக்கும்? அதனால பஞ்சபூதங்கள் பிரகிருதி தர்மங்கள்ல இருக்கணும்னாக்கா எல்லாரும் வேத பிரச்சாரம் நிறைய பண்ணணும். அதுக்காக தான் சொல்லியிருக்கு, வேத மோதிய வேதியர் கோர் மழை, நீதி தவறாக அரசனு கோர் மழை, கற்பு தவறாத மங்கையர் கோர் மழை, மாதம் மும்மழை பெய்யன பெய்யுமே. மாசம் 3 பேருக்காக மழை பெய்யுமா? ஏ மழை பெய்யின பெய்யும். அவ்வளவு தபசக்தி இருந்து யாருக்கு என்ன? கற்பு தவறாத மங்கையர் கற்பே தவறாத பத்தியே பத்னி தர்மமாக இருக்கக்கூடிய பதிவிரதம் இருக்காளே ஸ்திரீ, அவளுக்காக மழை பெய்யும். நீதி தவறாக அரசனு கோர் மழை. அரச ராஜாக்களுக்கெல்லாம் வேதங்களை ஆதரிச்ச மாதிரி இன்னொருத்தர் ஆதரிக்க முடியாது. சேரசோழ பாண்டியெல்லாம் இருந்திருக்காளே, எத்தனை பேரும் மானியமாக அக்ரஹாரம் அக்ரஹாரமாக தானம் பண்ணி அத்தியனம் பண்ணவாள், அந்த அக்ரஹாரத்தை குடியேத்தி அவளுக்கு என்ன ஜோலி? அத்தியனம் பண்ணவாளுக்கெல்லாம் அக்ரஹாரங்களா தானம் பண்ணினா மகாதானபுரம்னே இருக்கு. அப்படி கிரகத்தை தானம் பண்ணி மாசா மாசம் அவளுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள்லாம் கொடுத்து பணங்கள்லாம் கொடுத்து ரட்சிச்சாளே ராஜாக்கள். ஏன் ரட்சிச்சா? அவளை சோம்பேறி ஆக்கிறதுக்காக இல்ல, அவ வேத தர்ம வேதங்கள் சொல்ல 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 உலகத்துல க்ஷேமமாக இருக்கும். அந்த சவுண்ட் வைப்ரேஷன் ஆனது பிரகிருதி தர்ம பிரகிருதி கோபத்தை அடக்கி நல்ல ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கி ஜனங்களுக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவ தெரிஞ்சுண்டா.
அதனாலதான் அவ்வளவு பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட ராஜாக்கள், தர்ம மார்க்கத்தில் நடக்கக்கூடிய ராஜாக்களுக்காக மழை பெய்யும், நீதி தவறாக அரசனுக்கு ஒரு மழை. அதே மாதிரி வேதமோதிய வேதியர் கோர்மழை, டெய்லி பிரம்மஜபம் சொல்லிட்டு அதையே ஒரு குறிக்கோளாக இருக்காம பாருங்க, அவனுக்காக மழை பெய்யும். அதனாலதான் மனுஸ்மிருதி எல்லாம் ரொம்ப கடுமையா வேற சொல்லிட்டான். என்ன சொன்னார்? வேதானதீத்த வேத உபா வேதம் வாபி யதாக்கிரமம். ஒவ்வொருத்தரும் நாலு வேதம் அத்தியனம் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நாலு வேதம் அத்தியனம் பண்ணணும்னார். இல்ல நாளா பிரிச்சிருக்காரு, எல்லாரும் அத்தியனம் பண்ண வேண்டியதான். அவா வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த வேதம், அதுக்கு அடுத்த வேதம், மூலம் மட்டும் ஜட்டகனெல்லாம் தேவையில்லை. மூலபாகத்தை அத்தியனம் பண்ண, அடுத்த வேதம், நாலு வேதம் அத்தியனம் பண்ணணும்னார். எங்க சார் எங்க என்னமாமா முடியாதே, எப்படி முடியும்? மனுங்கிறவர் பெரிய சக்கரவர்த்தி, அவர்கிட்ட போய் எல்லாரும் எப்படி பேச முடியும்? ஜாக்கிரதா கேட்கிறா, என்ன நாலு வேதங்கள் எங்க அத்தியனம் பண்ணணும் அப்படின்னார். இல்லப்பா பரவாயில்ல, ரெண்டு வேதமா தான் அத்தியனம் பண்ண, வேத உவா அப்படின்னார். மூணு வேதத்தை அத்தியனம் பண்ண, ரெண்டு வேதமா அத்தியனம் பண்ண, ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ண முடி, அப்புறம் இன்னொரு வேதத்தை. இல்ல அதுக்கும் கலியுகந்த சக்தி குறையும் போல இருக்க, ஏகப்பட்ட காரியம் எங்களுக்கு கவனிக்க வேண்டியிருக்கு நாங்க அப்படின்னார். சரி ஒரு வேதத்தையாவது அத்திய, வேதம் வாபி யதாக்கிரமம், ஒரு வேதத்தையாவது அத்தியனம் பண்ணுன்னு. அந்த லெவல்ல ஒரு வேத அத்தியனங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டா, இல்ல எங்க தாத்தா அத்தியனம் பண்ணா, எங்க அப்பா அத்தியனம் பண்ணிருக்கா, எனக்கு வயசாயிடுதே, வேத அத்தியனம் பண்ணக்கூடிய காலத்துல விட்டுவிட்டேன், இப்ப என்ன பண்றது, வேதமே அத்தியனம் பண்ணல, என்ன ஏதாவது பரிகாரம் உண்டான்னு. உண்டு. என்ன என்ன? உன்னுடைய பையனையாவது அத்தியனத்துக்கு விடு, உன் பையனையாவது அத்தியனம் பண்ண விடு. ஏன் அத்தியனத்துக்கு விடணும்னார்? உனக்கு மேல எத்தனை தலைமுறை வேதாத்தியன தலைமுறை? 200 தலைமுறை இருக்குமா? நம்மளால கணக்கு பண்ண முடியல. அத்தனை பேரும் அத்தியனம் பண்ணவா? உன்னால அப்படியே அந்த நூல் அருந்து படுத்தேடா. உன் பையனும் பையனுக்கு அப்புறம் சந்ததி ஒட்ட வைக்கலாமே. அந்த ஒட்ட வைக்கிற ஃபெவிக்காலோ சில வஸ்துக்கள் இருக்கு பாருங்க, சில வஸ்துக்கள் தான் ஒட்ட வைக்கும். அதே மாதிரி இந்த சம்ஸ்காரத்தை ஒட்ட வைக்கிறதுக்குன்னு மனு சில மகர் வழி சொன்னார். என்ன என்ன? பரவாயில்ல, உன் பையனை அத்தியனத்துக்கு விடு, அதுக்கு ஒரு பிராயசித்தம் இருக்கு, அதை பண்ணினா பையனுக்கும் உங்க தாத்தாக்கும் ஒரு உறவு போட்டு விடலான். சரின்னு கேட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான், நீங்க சொல்றது எங்க அப்பா கேட்டிருந்தா நான் ஒழுங்கா அத்தியனம் பண்ணிருப்பேன், எங்க அப்பாவே வேதத்தை அத்தியனம் பண்ணல, இப்ப நானும் என்னுடைய காலம் முடிய போறது, நானும் அத்தியனம் பண்ணல, எங்க தாத்தா உண்டே அத்தியனம் பண்ணிருக்கார், இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்னர். பரவாயில்லடா, உன் பையனையாவது அத்தியனத்துக்கு விடு. ஓஹோ, அவ்வளவு பெரிய லிங்க் உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும், ரெண்டு தலைமுறைக்கு இழுக்க முடியும் லிங்க் அப்படின்னு. அப்படியா? நான் சரி. இன்னொருத்தன் வந்தான், மேல மூணு தலைமுறை அத்தியனம் பண்ணல, எனக்கு பையனும் அத்தியனத்துக்கு நான் அத்தியனம் பண்ணல, என்ன முடியாதுன்ட்டு. ஏன்னர்? சவை துர்பிராமணோ ஜேயா பக்தி பாவன பாவனா மூணு தலைமுறைகள் வேதம் விச்சித்தியாகாம காப்பாத்தலைன்னா நீ பிறந்ததே வேஸ்டடா. உனக்கு பேரு பிராமணன் தான் நீ, ஆனா துர்பிராமணன் பேரு. செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியவன். இப்படி எல்லாம் அதை பார்த்தாக்கே நமக்கு பயமா இருக்கு. இப்படி இருக்கே இதெல்லாம் மகாபரிவா தெரிஞ்சிருந்தா வேதத்தை உத்தாரணம் பண்ணாதான் தேசம் க்ஷயமாக இருக்கணும்ங்கிறதுக்காக நிறைய வேதாத்தியனத்துக்கு நிறைய ஊக்குவிச்சா அந்த காலத்துல. அவாவா அங்கங்க பாடசாலைகள்னு ஸ்தாபனம் பண்ணினா. இன்னைக்கு காலேஜு ஸ்தாபனம் பண்றதோ யூனிவர்சிட்டி ஸ்தாபனம் பண்றதோ பெரிய விஷயமே இல்லை. இந்த வேதத்துக்காக ஒரு கட்டடத்தை ஏற்பாடு பண்ணி அங்க 10 பரிசங்களை கொண்டு சேர்க்க சொல்லி அவ அப்பா அம்மாட்ட சொல்லி என்ன ஒருத்தருமே பாடசாலை கொண்டு சேர்க்க மாட்டா. அவாவா பரம்பரா தர்மத்தை தான் பண்ணிட்டு இருந்தான். அத்தியனம் பண்ண பரம்பரைக்காரன் தன்னும் பையனுக்கு சொல்லி வச்சுட்டு இருந்தான். அப்படி உள்ள பரம்பரைகள்ல சில பரம்பரைகள்லாம் ரொம்ப லௌகீகமாக போயிடுத்து. பயந்துண்டு. ஏன் பயந்துண்டா அப்படின்னா, அவ காலத்துல வருமானமே கிடையாது. இன்னைக்குனா எங்க காலத்துல அத்தியனம் பண்ணவா, நிறைய பணத்தை பாக்கிறோம், ஒரு கவலையும் இல்ல. ஆனா முன் தலைமுறை எங்க அப்பா தாத்தா தலைமுறையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்தா கஷ்டப்பட்டு என்ன பண்ணினா ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சு விட்டான். பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு வேத எங்க குடும்பத்திலே இப்படிதான் நடந்தது. எங்க அப்பா நன்னிலம்ங்கிற கிராமத்துல இருந்துட்டு இருந்தார். தாத்தா நீலகண்ட சாஸ்திரிகள், ஒரு 5-6 கிராமத்துக்கு உபாத்தியாயம். இப்படி பாத்துட்டு இருந்த பெரிய சம்சாரி நாங்க. அதனால எங்க அப்பா என்ன பண்ணிவிட்டார், போறோம் இவாள்கிட்ட போய் வருஷத்துக்கு 2 கலம் நெல் கொடுப்பாவா, வேற ஒண்ணுமே பண்ண மாட்டா கிராமத்துல, வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் நிறைய தனமும் வராது, இது ரட்சிக்கணுமே சொல்லிட்டு உள்ளூர்ல கட்டாய கல்வின்னு ஒரு ஆரம்ப பாடசாலைன்னு ஒரு ஸ்கூலு அதுல கொண்டு என்ன சேர்த்து விட்டா. அப்புறம் காமாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்தும் போது மகாபரிவா கூப்பிட்டு கேட்டா எங்க அப்பாவை, ஏண்டா வைத்தி ஏன் இப்படி பையனை என்ன பண்றான்னு பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னாலும், ஏன்னா பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்திருக்கேன், எத்தனை தலைமுறையா அத்தியனம் பண்ண பரம்பரை, ஏன் அவனை போய் பள்ளிக்கூடத்துல போய் சேப்பியா, அத்தியனம் போறோம், நான் கஷ்டப்பட்டது போறோம், வேதம் வேதம்னு குடிமை வச்சுன்னு பஞ்சகச்சம் கண்டு போறோம், இந்த மிராசுதாலிட்டையும் பிரபுகள்ட்டையும் விசவு வாங்கிட்டு என்ன அப்படி. அந்த காலத்துல கிராமத்துலாம் ரொம்ப சிக்ஷிச்சிருக்கா. வைதிகாலம்லாம் ஒரு கௌரவமாக நடத்தின காலம் இல்லை. அவாத்துல வைதிகா வைதிகாலம் மட்டும் இல்லை,
ஏன்னு கேட்டா எல்லா காரியமும் பண்ணியாகணும். நானே பாத்திருக்கேன், பாத்துற ஒரு கல்யாணம்னு சொன்னா ரெண்டு நாள் முன்னாடி இவ்வளவு பெரிய இலக்கட்டு, ஒரு நாலு இலக்கட்டை கொண்டு கூடத்துல போட்டுருவா. வாத்தியார் வந்து நறுக்கணும், கார்த்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் இலை நறுக்கின்னு இருக்கணும். அதுல வேற வந்து திட்டுவர் அவர், ஏ டிஃபன் ஏழு டிஃபன் ஏடா நறுக்கின, இது சாப்பாடு ஏன்னா நறுக்கணும்னு திட்டுவர். இப்படிப்பட்ட கஷ்டத்துல என்னை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்த உடனே மகாபரிவா கூப்பிட்டு கேட்டா, ஏண்டா வைத்தி ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன் அப்படின்ன உடனே, இல்ல போறோம் நான் பட்ட கட்டம், பையங்கள்லாம் ஏதோ படிச்சுன்னு உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் பரவாயில்லன்னு. அப்ப சொன்னா, அப்படி நினைக்கப்படாதரா, வேதங்கள் ரட்சிக்கும், வேதத்தை நம்பணும் நீ, வேதம் சத்தியம், உன்னை ரட்சிக்கலையா, உங்க அப்பா தாத்தாவை ரட்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நீ வந்து குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற, தேசக்ஷேமத்தை நான் எதிர்பார்க்கிறேன், ஒரு தியாக புத்தியாக நீ வேதாத்தியனம் பண்ணவா, பூரா தியாகிகள்ரா, தேசத்துக்காக உழைக்கிறவாவா, அதனால ஒரு தியாக புத்தியாக நீ வேதத்துக்கு அர்ப்பணம் பண்ண பையனை, இங்க வந்தவா அத்தனை பேரும் பெரியவா சொல்லி அத்தியனம் பண்ணவா, அப்பா தாத்தாக்கள் பூரா எவ்வளவு பெரியவா ஒரு பெரியவாளுடைய ஆக்ஞியை கேட்டதுனாலதான் நீங்க சௌக்கியமா எங்களை மேடையில கூட்டு உட்காந்து வச்சிருக்கேன், நீங்க அப்படி கௌரவமாக இருந்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா பெரியவா வாக்க சத்தியமாக நினைச்சு கேட்டது அப்படி சொன்னா. அதுக்கு சொல்லிவிட்டு இன்னொரு உதாரணமும் பெரியவா சொன்னாலா, தேசத்துக்குன்னு சேவை பண்ணணும், நம்ம என்னடா சேவை பண்ண போறோம், அதனாலதான் அந்த சிக்கு இருக்கா பாருங்க, சீக்கியர்கள் சொல்றமே, அவளை போய் பாரு, அவள்ல ஒரு ரூல்ஸ் இருந்தது இருக்கான் இப்ப இருக்கா தெரியல, அவள்ல ஒரு ரூல்ஸ் உண்டு என்னன்னு கேட்டா, அவ குடும்பத்துல கம்பல்சரியா ஒரு பையனை மிலிட்டரிக்கு அமிச்சாகணும், தேச சேவை, ஒரே பையனா தான் இருப்பான் அவனை, ஒரு பையனா இருந்தாலும் அவனை மிலிட்டரிக்கு அமிச்சாகணும். இப்படி அவ எதுக்காக பண்றா தெரியுமா, தேச சேவையாக பண்றாடா. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு பையனாவது வேதாத்தியானத்துக்கு விடு, நீ மூணு பையன், ரெண்டு தம்பி எனக்கு, மூணு பையனையும் விடுறதுக்கு உனக்கு கொஞ்சம் மனசுல அஞ்ஞானம் இருந்ததுன்னா ஒரு பையனையா விடு என்று சொல்லி என்ன, அப்புறம்தான் வேதாத்தியானத்துக்காக எங்க மாதா மகிட்ட கொண்டு அத்தியானத்துக்கு அனுப்பிச்சா. அப்ப சொன்னா, இன்னொன்னு கவலைப்படாத, உங்க பாக்கி பையங்களோட இவ சௌக்கியமா இருப்பான்னு, நீ பரம சௌக்கியமா இருக்கேன், பெரியவாருடைய ஆசீர்வாதம், என் தம்பிகள் ரெண்டு பேரும் பெரிய ஆடிட்டர், பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான், ஆனா எனக்கு இருக்கிற நிம்மதியோ ஒரு சௌக்கியமா வாழ்க்கிறதுக்கும் சொல்ல தெரியல, ஒரு அத்தியனம் பண்ணமோ பெரியவாருடைய ஆசீர்வாதம். ஒருத்தரே என்ன கேட்டார், பிசினஸ் இந்தியாங்கிற பத்திரிகையில இன்டர்வியூ பண்ணா, சார் நீங்க எத்தனை வரைக்கும் எது வரைக்கும் படிச்சிருக்கேன், வெப்சைட்லாம் ரன் பண்றேன் கேட்டா, ரெண்டாவது ஃபைல்னு சொன்னேன் அவர்கிட்ட, ஆச்சரியப்பட்டா, என்னப்பா உங்களுக்கு வந்தது என்ன, வேதம் இருந்தா எல்லாமே வரும், நான் உதாரணம் நான் தான் சொன்னேன், வேதாத்தியனம் படிச்சு விட்டா, இப்ப நம்ம சாஷி மேட்ரு சாஷியில் இருக்கார், இங்கிலீஷு ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லா பாஷையும் ஜலப்பிரவாகமா பேசுறார், அவர் எங்க போய் படிச்சார், வேதாத்தியனம்ங்கிறது சர்வ வித்தியினுடைய ஒரு அடிப்படை, ஒரு எசன்ஸ், ஒரு அணுன்னு சொல்றேன், அது அந்த வேதங்கள் விட்டு இறங்கிட்டா சர்வ வித்தியைகளும் சர்வ ஜானமும் விட்டு இறங்கிடும். இப்படி எல்லாம் வேதத்தினுடைய பெருமைகளை பார்த்துதான் பெரியவா வேத பாடசாலைகளை ஸ்தாபனம் பண்ணி, அங்கங்க நிறைய பேருக்கு இந்த வேத பாடசாலைகளை ஸ்தாபனம் பண்ணும்போது ஒரு சிரமம் வந்தது, என்னன்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு வாத்தியாரை நியமிக்கணும், அந்த வாத்தியாரை நியமிக்கும் போது அந்த வாத்தியாருக்கு மாசம் ஏதாவது ஒரு உபகாரத்தை கொடுக்க வேண்டாமா, அப்படி கொடுத்தாதானே அவ வந்து சொல்லி தருவா, அவ குடும்பத்துக்கு க்ஷேமம் நடக்கணுமே. ஆனா அங்க என்ன இருக்கு, தர்மசாஸ்திரத்துல யாரு சம்பளம் வாங்கின்னு வேதத்தை சொல்லி தரானோ அவனுக்கு பிருத்தகாத்யாபனன்னு பேரு, அவன் பெரிய தோஷத்து பிராயசித்தார்கள்னு இருக்கு, அதுக்காக தர்மசாஸ்திரமும் இப்படி சொல்றது, அவனுக்கு சம்பளம் வாங்கிட்டு வேதம் சொல்லி கொடுக்கப்படாதுன்னு ஒரு பக்கம் சொல்றது, ஆனா இவருக்கு பணம் கொடுத்தா தான் இவர் வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய லௌகிகமான சூழ்நிலை, இதுக்காக அவ அந்த ட்ரஸ்ட்காரெல்லாம் கூப்பிட்டு, நீ சம்பளம்னு வவுச்சர் போட்டு கையெழுத்து வாங்காத, ஒரு குரு தட்சிணைன்னு தாம்பூலத்துல வச்சு குழந்தைகளை விட்டு கொடுக்க சொல்லு, நீ போய் கொடுக்கப்படாது, டிரஸ்டிகள் போய் அவளுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கப்படாது, அங்க அத்தியனம் பண்ற பையங்களே ஒரு தாம்பாளத்துல வெத்தல பாக்க வச்சு ஒரு பஞ்சாய சொல்லி குரு தட்சிணை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவான், இன்னைக்கும் அப்படிதான் நடக்கிறது. அப்படி இல்ல, அந்த சாஸ்திர விருத்தம் இல்லாத அந்த வித்தைகளை அப்படி வளர்த்திருக்க, எந்த இடத்துலயுமே அவருடைய வர்ணாசிரம தர்மத்திலேருந்து ஒரு இடம் கூட அவர் நகர்ந்ததா கிடையவே கிடையாது, எல்லாரும் நிறைய ஆரம்பிச்சிருவா, நிறைய விஷயங்களை புதுசு புதுசா நம்ம ப்ராஜெக்ட் போட்டு ஆரம்பிச்சுடலாம், கடைசி வரைக்கும் நடத்துற தைரியம் எல்லாருக்கும் வராது. அதான் பர்தரி சொன்னா, ஆரம்பிக்கிறமே இது நடக்குமா நடக்குமான்னு பயந்துட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டான், ஆத்துல தூங்கிட்டு இருப்பான், அவன் யாருன்னார் அதமன்னர், ஆரம்பிச்சுட்டா நடுப்புற இடைஞ்சல் வந்து நின்று போயிடுவான்னு பயந்துட்டு எந்த காரியத்தையுமே ஆரம்பிக்காம இருக்கிறவன் ஒரு கோஷ்டி அவன் அதமன், இல்ல தைரியமா ஆரம்பிப்போம் இருக்கா பெரியவா இருக்கா பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனோம்னா ஏதோ பத்து பேர் வெய்யறான்னோ இல்ல பல சிரமங்கள் வருதுன்னோ பயந்துன்னு பாதிலேயே கையை விட்டுறானே அவன் மத்திய மன்னர். எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துண்டு ஆரம்பிச்சக்காரத்தை கடைசி வரைக்கும் முடிக்கிறான் பாருங்க, அவன் தான் பிராரப்தம் உத்தம குணான பரித்யஜந்தி, அவன் தான் உத்தம குணம் உள்ள புருஷன் சொன்ன. அப்படி மகாபரிவாளால ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் பூரா எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு,
அதனாலதான் பலானுமேஜா பிராரம்பா. காளிதாசன் சொல்றான், ஒருத்தன் அந்த இக்ஷ்வாகுவம்சத்துல வந்த ராஜாக்கள்லாம் அவனுடைய அவன் எவ்வளவு அந்த காரியத்துக்காக முயற்சி பண்ணிருக்காங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிட மாட்டானா, நான் இவ்வளவு பெரிய காரியம் ஆரம்பிச்சிருக்கேன், இதனால லோகத்துல பலன் கிடைக்கிறதுன்னு சொல்ல மாட்டாளாம். பலன் வந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு ஊகிப்பாளாம், அடா அடா இவ்வளவு பெரிய பலன்கள் வந்திருக்கே, இந்த பலத்துக்கு இதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அதே மாதிரி இத்தனை பிராமணால் இருக்கா, இன்னைக்கு வேதாத்தியனம் வேத பாரன்னு சொன்னா பத்து பேர் கிடைக்கிறா, நமக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் நீங்க கேட்கலாம். உங்காத்துக்கு வைத்தியத்துக்கு வாத்தியார் வராறே யாரால, மகாபரிவாளாலதான். உங்காத்துல பையனை கல்யாணம் பண்றாரு, பொண்ணு கல்யாணம் பண்றாரு, வைத்தியனை கூப்பிட்டா வராறே, அவரை வைத்தீகனா மாத்திரது மகாபரிவா தானே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகாபரிவா ஊடுருவி இருக்கா, அவ பண்ண உபகாரத்தை ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நாம ஒரு விபூதி விட்டுக்கிறோம், தைரியமா லோகத்துல நடமாறோம்னா மகாபரிவாளுடைய ஒரு காரணம், அவ பீடத்துல வரக்கூடிய ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகம் தான் காரணம். அவ இருக்காளோ தைரியமா நம்ம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அதுதான் தர்ம ஸ்தாபனம், அதுதான் தர்ம ரட்சணம். அப்படி வேதபாடசாலையில ஸ்தாபனம் பண்ணி எந்த அதுக்கு முன்னாடி என்ன கேட்டா, நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கு, எல்லா ஸ்தாபனமும் என்ன சொல்லித்தின்னு கேட்டா, நீ அத்தியனம் பண்ணிவிட்டு கிரமாந்தம் படிச்சுட்டு வா, உனக்கு நான் பரீட்சை பண்றேன், ஷால்ல போதுறேன், சர்டிபிகேட் கொடுக்கறேன்னு சொல்லித்தே தவிர படிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படுத்தல. மகாபரிவாதம் வேத பாடசாலைகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறமும் இந்த பரம்பரையாக அத்தியனங்கள் விட்டுப்படக்கூடாதுன்னு அவாவா அப்பாட்டுக்கே பையன் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியமாத்தியனம்னு ஒரு ஸ்கீம் போட்டு அவ ஆச்சந்திரதாரக அவளுக்கு மாசா மாசம் பென்ஷன் கொடுக்கறதாக ஏற்பாடு பண்ணி எவ்வளோ உத்தாரணம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேல உத்தாரணம் பண்ணி அதுக்கும் மேல இந்த கோவில்கள் எல்லாம் உற்சவம் நடந்தது, பிரம்மோத்சவம். பிரம்மோத்சவம்னு பேரு அந்த உற்சவத்துக்கே, பத்து நாள் உற்சவம் ஒவ்வொரு கோவிலையும், சில கோவில நட்சத்திரத்தை பிரதானமா நடக்கும், சில கோவில்ல திதி பிரதானமா நடக்கும். அந்த உற்சவத்துக்கே பிரம்மோத்சவம்னு பேரு, பிரம்மம்னா வேதம், வேத பாராயணங்கள் இந்த கோவில்ல ரொம்ப முக்கியம். அதனாலதான் சுவாமி புறப்பாடாகும் போது கூட வேதங்கள், இப்ப கபாலீஸ்வரர் போய் பார்த்தேன்னா பங்குனி உத்தரம் பிரம்மோத்சவம் நடக்கும், 200 பேர் வேத பாராயணம் பண்ற, 50 பேர் வேத பாராயணம் பண்றா அத்தியனம் பண்ண கிணபாடிகள். அப்படி எல்லா ஊர்லயும் கோவில்ல உற்சவம் நடந்துட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு இவாளுக்கு அத்தியனம் பண்ணவாளு குறைஞ்சு போயிட்டா, வேதபாராயணக்காராளுக்கு அந்த உற்சவத்துல மதிப்பு இல்லைங்கிறதுனால வேதபாராயணம் நின்று போயிடுது. நின்று போயிடுத்துன்னு சுவாமிக்கு சாநித்தியம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. இதை மகாபரிவாள்கிட்ட போய் சொன்னா எல்லாரும், அடாடா சுவாமிக்கு சாநித்தியம் குறைஞ்சின்னு இருக்கே, என்ன பண்ண, பகவானுக்கே சாநித்தியம் ஏற்படுத்தணும்னா. அப்பதான் இந்த ஜட்டாபாராயணத்தை மகாபரிவா ஆரம்பிச்சா. ஜட்டைன்னு ஒரு அம்சம் இருக்கு, அதாவது இந்த பண்ணினத்துக்கும் ஒரு பிராயசிதமா இருக்கணும், அதிகமான சுவாமிக்கு சாநித்தியம் கொடுக்கணும்ங்கிறதுக்காக புஸ்தகங்கள்லாம் பரிசீலனை பண்ணி வியாசதிக்ஷைங்கிற புஸ்தகத்துல வேதவியாசர் சொல்லியிருக்க, ஜட்டாயாந்து சஹசிரகம் சம்ஹிதே பாராயணம் என்ன பலனோ அதையே ஜடையாக பாராயணம்னா 1000 பாராயணம் பலன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்து நீங்க எல்லா கோயிலையும் போய் 8 பேர் ஜட்டா பாராயணம் பண்ணுங்கோ, 8 பேர் ஜட்டா பாராயணம் பண்ணா 8000 தடவை சம்ஹிதா பாராயணம் பண்ண பலன் வந்துடும், அது சுவாமிக்கு சாநித்தியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்டா பாராயணம் கணபாராயணங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி படிச்சவாளுக்கும் ஒரு பரீட்சை மாதிரி. இப்ப நாள் நீங்க நடக்க போறது பாருங்க, கொஞ்சம் கல்வெச்ச வார பரீட்சை. இதே மாதிரி அவ பண்ணாத ஒரு இதுவே கிடையாது, வேதம் மட்டும் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டதான ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேத பாஷ்யம். ஏன்னா எவன் ஒருவன் வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணிவிட்டு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்காம இருக்கானோ அவன் பார சுமக்கிற கழுதுன்ற அப்படி எல்லாம் நுந்திச்சிருக்கிறதுனால வேத பாஷ்யத்துக்காக ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அவளுக்கு எல்லாம் சன்மானங்கள் கொடுத்து அவ்வளவு தூரம் உத்தாரணம் பண்ணின பெரிய ஒரு மகான், எல்லாத்துக்குமே தர்மசாஸ்திரம். அதே மாதிரி வேதாத்தியனம் பண்ண பரம்பரையில வந்தவன் ஒருத்தன் சிரமப்படுறான், வேற இடம் மாறி போயிட்டானா, அவளே மாதிரி வருத்தப்படப்படாது, வருத்தப்படுறவா கிடையாது. ஏன்னு கேட்டா அவ ரொம்ப வருத்தப்படுவான். ஒரு இடம் ஒரு சமயம் என்ன ஆச்சா, மியூசிக் அகாடமி கிட்ட கோபாலபுரத்துல அங்க மகாபிரிவா கேம்ப் இருக்கும் பொழுது அங்க அவ்வளவு தூரம் இப்ப இருக்கிறாம டிராபிக்கோ சிக்னலோ ரோடோ டெவலப் ஆகல, அப்படியே சாயங்கால வேலையில மகாபிரிவா அப்படியே நடந்து வராளாம், 200 பேர் கூட வரா. வரும்பொழுது இந்த கோடியில ஒரு 2 furlong தள்ளி ஒரு சின்ன பொட்டி கடை, இங்கேந்து பார்த்தா அந்த பொட்டி கடையில யாரும் நிக்கிறதா எல்லாருக்கும் தெரியுது. உடனே மகாபரிவாளுக்கு அந்த கடையில ஒருத்தர் சிகரெட் குடிச்சுட்டு இருக்கான், சட்டை போட்டுண்டு, பேண்ட் சட்டை போட்டுண்டு. மகாபரிவா பக்கத்தில் உள்ளவாளை கூப்பிட்டு, அதோ நிக்கிறானே இந்த கடையில ஒருத்தன் நிக்கிறான், அவனை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு அப்படின்னாலாம். உடனே இவாளுக்கு யார் கடை தான் தெரியுதே தவிர ஆளே தெரியும்னா, அவளுடைய ஒரு இந்திரிய நிகிரக சாமர்த்தியம் தீர்க்க திருஷ்டியா தெரியறது. அவ போனா இவ போய் அவன்கிட்ட போய் சொல்றாளாம், மாதிரி பெரியவா வந்திருக்கா உங்களை கூப்பிட சொன்ன, பெரியவாளா வந்திருக்காளா காஞ்சி பெரியவாளா அப்படின்னா, உடனே சிகரெட்டை கீழப்பட்டான், ஓட்டமா ஓடிபிட்டான். அவனுக்கே என்ன பண்றதுல ஓடி போட்டானா, கிட்டக்கே வரல, அடாடா பெரியவா கூப்பிட்டான்னு சொல்றான், ஓடி போட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல நடந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாலாம், ஏன்டா கூப்பிட சொன்னேனே கூப்பிடலையா, இல்லையா உங்க பேரை சொன்னவனே கேட்டா ஓடி போட்டான் அப்படின்னு. சாயங்காலம்
அதே எந்த புருஷன் இருந்தானோ சிகரெட் குடிச்சிருந்தானோ அவனே வேஷ்டியை கட்டிண்டு சட்டை எல்லாம் கட்டிட்டு பட்ட பட்டையா விபூதி போட்டுனே ருத்ராட்சம் போட்டுனே அதாவது மகாபரிவாரனால நம்ம எல்லாம் எப்படி இருந்தோமோ அப்படி ஒரு உதாரணமே அதாவது வெளியில ஒரு மாதிரி இருப்போம் அவர்கிட்ட போகும்போது நம்ம யோக்கியமா இருக்குமோ இல்லையோ அதே மாதிரி அவன் என்ன பண்ணினா பழைய பழைய விபூதி போட்டுனே ருத்ராட்சத்தை போட்டு வந்து நமஸ்காரம் பண்ணான் நமஸ்காரம் பண்ண உடனே அழுதுண்டே இருந்தாலும் அழுதுண்டே இருந்த உடனே பெரியவா பேசாம உட்காத்தி உட்காத்தி வச்சுட்டு இருக்கா உடனே பக்கத்தில் உள்ளவன் சொன்னாலும் யாரு தெரியுமா தெரியல திருக்கோடிக்காவல் ஒரு ஸ்ரௌதிகள் இருந்த சுந்தரராம ஸ்ரௌதிகள்னு அவருடைய பேரண்டாயுவோம் அப்படிங்கிற உடனே அவன் ஆழ ஆரம்பிச்சுட்டானா அந்த கூட இருக்கிறவன் உடனே இப்ப சாம ஒரு அரை மணி நேரம் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி வந்தவன் இப்படி சிகரெட் குடிச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு உடனே அவனை கேட்கறாளா என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கே இல்லை என்ன சரி எப்படி ஜீவிக்கிற நீ அப்படின்ன உடனே இந்த போலீஸ் எல்லாம் என்ன போலீஸுக்கு ஒத்தாசை பண்றேன் என்ன ஒத்தாசை பண்ணுவட நீ போலீஸுக்கு போலீஸ் எல்லாம் அவ கேஸுக்காக சில சாட்சி சொல்றதுக்காக என்னை கூப்பிடுறான் அப்பக்கப்போ 50 ரூபா அப்போ 1 ரூபாய் 2 ரூபாயோ 1 ரூபாய் 2 ரூபாய் பணம் கொடுப்பான் அதை வச்சு சாப்பிட்டு இருக்கேன் உடனே பெரியவா சொன்னாலாம் இது மாதிரி சாட்சி சொல்றது தப்புன்னு உனக்கு தெரியாதா தெரியும் எனக்கு வழி இல்லை உடனே கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டு பெரியவா அப்படி சொல்லாத பொய் சாட்சி சொல்றது ரொம்ப தப்பு எப்படிப்பட்ட பரம்பரை உங்க தாத்தாலாம் அதனால உனக்கு நான் வழி கல்பிக்கிறேன் சாப்பாட்டுக்கு வழி கல்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவாளை கூப்பிட்டு ஏதோ சொல்லிவிட்டு இந்த கபாலி கோவில் மாட வீதி இருக்கு பாரு கபாலீஸ்வரர் கோவில் வீதி டெய்லி நீ சுத்தம் பண்ணு அந்த தெருவில் உள்ளவர்கிட்ட சொல்லி நான் டெய்லி ஒரு ஆற்ற உனக்கு சாப்பாடு போட சொல்கிறேன் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னாரான் உடனே அவன் சொன்னானா இப்போ நீங்கள் சொல்கிற ஆனால் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னானான் போலீஸ்டே என்னால் வெளியில் வர முடியாது ஏன்டாண்ணா 2 வருஷத்துக்கு எனக்கு எக்ரிமெண்ட் போட்டிருக்கான் போலீஸுன்ட்டானோ 2 வருஷத்துக்கு சாட்சி சொல்கிறேன் எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன் என்னால் வர முடியாது கொஞ்ச நேரம் பிஷா பண்ணிட்டு பெரியவா பழத்தை கொடுத்துட்டு உள்ள போயிட்டாலும் மறுநாள் பூரா பிட்சையே இல்லை பெரியவாளுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டுருப்பா தெரியுமா கூட இருக்கிறவா சொல்றா அடாடா நல்ல பரம்பரையில வந்தவன் இப்படி போயிட்டானே என்ன என்ன காரணம் இது உடனே எல்லா தோஷத்தையும் தங்கிட்ட ஏத்துப்பா அதே மாதிரி ஒரு அத்தியனம் பண்ண ஒரு பெரிய ஒரு பையன் விதேசத்துக்கு போய் ஏதோ பண்ணிவிட்டான்னு பெரியவா காதில் வந்து வந்தது உடனே பெரியவா 2 மணி நேரம் உபன்யாசம் கூட இருக்கிறவாள் என்னன்னாக்க வேதம் எப்படி உத்தாரணம் பண்ணினோம் வேதம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது அதுக்காக தான் பாடசாலை ஸ்தாபனம் பண்ணினேன் அந்த பாடசாலை ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பாடசாலைகளுக்குள்ள பல தவறுகள் நடக்க ஆரம்பிச்சுது ஏன்னு கேட்டா ஒரே இடத்துல யஜுர்வேதம் ருக்வேதம் சாமவேத பாடசாலைகள் வைக்கும் பொழுது ஒரு வேதத்துல பையன்கள் வரலன்னா இன்னொரு வேதத்திலேருந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவா இப்ப காலேஜ் இல்லாம இல்லையா பிகாம் பிஎஸ்சின்னு இருந்தா ஒரு குரூப்புக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த குரூப்ல போய் சேர்றான் அதே மாதிரி இந்த பாடசாலைகள் என்ன பண்ணிட்டு யஜுர்வேதத்துல கம்மியா இருக்கா ருக்வேதத்திலேருந்து ஒரு அட்மிஷனுக்கு வரவன 10 வேதம் யஜுர்வேதத்துக்கு போடு சாமவேதத்துல இங்க போடுன்னு இப்படி மாத்தினுட்டா இப்படி மாத்துறது தப்புன்னு வாழ்க்கை சொல்லியாச்சு அப்படி மாத்தி அத்தியனம் பண்ணவனுக்கு சாகாரண்டன் பேரு அவன் பிராயசித்தாருன்னு சொல்லியிருக்கு அதனால இப்படி பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த தப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது அதனால தனித்தனியாக ஒவ்வொரு பாடசாலையாக வச்சேன் அப்பவும் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க இந்த மேனேஜருக்கும் வாத்தியாருக்கும் சண்டை வாத்தியாருக்கும் இந்த பையங்களுக்கும் ஒத்துக்களை அடிக்கிறான் ஓடி போறான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது அதனால மறுபடியும் இந்த பரம்பரை அத்தியனமான நியமாத்தியனத்தை ஆரம்பிச்சேன் நியமாத்தியனம்ங்கிறது அப்பாவானவன் தன் ஆத்திரையே சொல்லித்தர வேண்டியது பையனுக்கு அத்தியனம் பண்ண பிதாத்தனுடைய பையனுக்கு அத்தியனம் சொல்லித்தர வேண்டியது மாசா மாசம் உபகாரம் பண்ண சொல்லி சாப்பாட்டுக்கு பாடசாலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் அந்த ஸ்கீம் போட்டேன் இப்ப அதுலயும் தோஷம் வந்து கொடுத்துனர் என்ன அப்படி அத்தியனம் பண்ண ஒரு பையன் தான் விதேசத்துக்கு போயிட்டான் ஆச்சாரம் மாறி போயிட்டான் அப்படின்னு உடனே பெரியவா சொல்றா இப்ப அங்க போய் அந்த வேதத்தெல்லாம் துர்விநியோகம் பண்ணுவானேடா அவன் போனதே தப்பாச்சே அத்தனைக்கு நான் தானே காரணம் அத்தனைக்கு நான் தானே காரணம் நான் தானே இவ்வளவு தூரம் அந்த வேதத்தை ஒண்ணுமே இல்லாதத நான் தானே கிளப்பி விட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறேன் இது யாருக்கா தோணுமோ தங்கிட்ட தோஷம் இருந்தாலும் புறத்தையாட்ட எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் மனுஷ சுவாவம் ஆனா பெரியவா அதே மாதிரி ஒரு சமயம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை வெளியூருக்கு அமிச்சா ஒரு கோஷ்டிய அனுப்பிச்சும் போது அவ வந்து அதுல போனவர் ஒருத்தர் ரொம்ப தூரம் போன போது பெரியவா சொல்லி அமைச்சிருக்காளாம் போகவே கூடாதுன்னு சொல்லி இருந்தா அவ அனுமதி கேட்கும் போது இல்ல இல்ல கட்டாயம் போவே போவேன்னு அவ புடிவாதம் முடிச்சு 2-3 நாளைக்கு வந்து வந்து கேட்டதுனால சரி நேர போங்கோ நேர வந்துடணும்னு சொல்லி அமைச்சிருக்கா இவ போனவ அங்க போய் போன காரியத்தை முடிச்சுட்டு பக்கத்துல உள்ள க்ஷேத்ராடனம் போறேன்னு ஒருத்தர் தங்கி விட்டார் பாக்கி பேர் எல்லாம் திரும்பி வந்துட்டா அந்த தங்கினவர் என்னாச்சு ஒரு நாள் என்ன க்ஷேத்ராடனம் பண்ணும்போது ஒரு பஸ்ஸருடைய ஆக்சிடென்ட்ல போயிட்டார் பெரியவாட்ட வந்து சொன்னா பெரியவா உடனே சதஸ கூப்பிட்டு கேட்கறா எதுவா இருந்தாலும் தன்னுடைய சுவாபிப்பிராயமே கிடையாது பெரியவாட்ட ரிஷிகள் சொன்ன அபிப்பிராயம் தான் உடனே சதஸ் ஒருத்தனை நான் அனுப்பிச்சேன் அவன் வந்து அவனுடைய ஆக்சிடென்ட்ல போயிட்டான் இந்த பிரம்மஹத்தியத்தோட எனக்கு ஒரு மோடா நான் தானே அனுப்பிச்சேன் என் காரியத்துக்காக தானே போனா
சாஸ்திரம் என்ன சொல்றது? உன்னே பெரியவாளா இருந்தா நிறைய பிரமாணத்தை சொல்லி உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால நீ தூதனாக பிரேஷனம் பண்ணவனுக்கு பிரேஷனம் பண்ண ராஜாக்கு தோஷம் பிடிக்குமான்னு விசாரம் பண்ணி எல்லாம் சொல்லிவிட்டா. ஆனா பெரியவா சாம்பர் சரி சரின்னு கேட்டுனுட்டான். அதுலேருந்து ஒரு இடத்துல தேனம்பாக்கத்துல சின்ன ஒரு ரூம், அந்த ரூம் போய் பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு கண்ணால ஜலம் வரும். சின்ன ஒரு இவ்வளவு பெருசுதான் இந்த மேடை அளவு தான் ஒரு ரூம், உம்மிருட்டான ரூம். அதுக்கு போக்குவரத்து கூட சரியா கிடையாது, வெளியில ஒரு கிணறு. அந்த ரூம்ல போய் தான் பெரியவா பூந்துட்டாலும் 7 வருஷ காலம் அந்த ரூம்ல வெளியிலேயே வரல. ஏன் வெளியில வரலங்கிறதுக்கு இது ஒருத்தர் காரணம் சொன்னார். அதுக்காக தனக்கு தானே தோஷத்தை ஏற்படுத்திட்டு ஒரு இதுவா பண்ண அவருக்கு ஒண்ணு தேவையில்லை. யஜ்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹா தத்த தேவ இதரோஜனாக. அவர் ஞானி, அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் சன்னியாசாசிரமத்தில் இருந்தாலும் பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தானம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்திலிருந்து சன்னியாசிக்குன்னு சில எக்ஸம்ஷன் இருக்கு, அதை அவர் ஏத்துக்க விரும்பல. அதனால ஏன்னு கேட்டா எல்லா ஆசிரமும் தன்னை அனுசரிச்சு தான் என்ன பண்றோமோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா லோகத்துல வச்சுக்க போதுதான் அவருக்கு நல்லா தெரிஞ்சுட்டார். அப்படி ஒரு பெரிய அவரை பத்தி சொன்னாக்க வாக்கு கங்கா பிரவாகமா சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே சாட்சி. இன்னைக்கு இந்த ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல தான் அவரை பத்தி பேசணும். ஏன்னா இங்க ஸ்தாபனம் பண்ணப்பட்ட ஒரு மூர்த்தி, இங்க கட்டப்பட்ட ஒரு கட்டடம் எல்லாம் அவாருடைய ஒரு கைடன்ஸ்ல கட்டப்பட்டிருக்கு. அவ எப்படி சொல்லி ஒவ்வொருத்த ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த கோவில்காரால கேட்டா, கமிட்டிக்காராலையும் முன்னாடி இருக்கிறவாளையும் கேட்டா சொல்லுவா. அவ ஒவ்வொரு அம்சத்தையும் பெரியவாள்கிட்ட போய் விஜயாபனம் பண்ணி அவ அங்கீகரிச்சு அப்ப இருக்கிற மகாபெரிவாலேருந்து இப்ப இருக்கிற புது பெரிவா பாலபெரிவா பரியந்தம் அவ அங்கீகரிச்சு ஒவ்வொரு காரியமும் சாஸ்திர விருத்தம் இல்லாம நடத்தக்கூடிய இந்த இடத்துலதான் மகாபெரிவாளை பத்தி பேசணும். அதனால சரியா இந்த சதசு நடத்துறதுக்கு சரியான ஒரு தகுதியும் மனுஷியாலும் இங்க வந்திருக்க உங்களுக்கு தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு உள்ள பாக்கியத்தினால நாங்கெல்லாம் பேசிட்டோம். நீங்க எல்லாம் பேச கொடுத்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச தயாரா இருப்பேன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய இடத்துல பெரிய ஒரு மகான்களுடைய ஒரு சன்னிதியில நான் நினைச்சேன் கடைசியில தான் உபன்யாசம் போட்டிருக்கேன். முன்னாடி பேசினவெல்லாம் அப்ப எப்போ மேடையில விட்டு இறங்கி போயிடுவா. நான் ஏதோ உங்களை வச்சு 10 வார்த்தை சொல்லலாம் நினைச்சேன். அவளுடைய சன்னிதியில எனக்கு ஒரு வாக்சுத்திக்காக பேச கிடைச்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இது ஆரம்பிச்சிருக்க இந்த சதசு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாவித்வான்கள்லாம் வரப்போறா. அந்தந்த சாஸ்திரத்துல தேர்ந்ததான வித்வான்கள் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ண விஷயங்களை இங்க கொண்டு புங்காண்டு புங்கமா கொட்ட போறா அவ பேசின மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போறது. எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து ஒரு நிகழ்ச்சியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே கூட இருந்து ரசிச்சு மகாபரிவாருடைய அனுகிரகத்தையும் ரத்னகிரீஸ்வருடைய அனுகிரகத்தையும் அடையணும் பிரார்த்திச்சுக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. ஒரே ஒரு